அதிமுக பொதுக்குழு உறுப்பினர்களின் ஆதரவுடன் இன்று சசிகலா நடராஜன் அதிமுகவின் பொதுச் செயலாளராக பதவியேற்றுக் கொண்டார். இந்த பதவியை சசிகலா ஏற்றுக்கொண்டதற்கு கட்சி தொண்டர்கள் மத்தியில் ஆதரவும் எதிர்ப்பும் கலந்தவாறு விமர்சனங்கள் வந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் பாஜக மூத்த தலைவர்களில் ஒருவரும் அக்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினருமான பிரதமர் மோடியின் நெருங்கிய நண்பர்களில் ஒருவருமான சுப்பிரமணிய சாமி சசிகலா பொதுச் செயலாளராக பதவியேற்றது குறித்து செய்தியாளர்களிடம் பேசினார். அவர் கூறியதாவது, சசிகலா நடராஜன் அதிமுக பொதுச் செயலாளராக தேர்வு செய்யப்பட்டது அவர்களின் உட்கட்சி விவகாரம். எனினும் அவர் நீண்ட காலம் அரசியலில் ஈடுபட முடியாது. சொத்து குவிப்பு வழக்கில் வரும் ஜனவரி மாதம் இறுதி தீர்ப்பு வெளியாகும். அதில் சசிகலா தண்டனை பெறும் பட்சத்தில் அவருடைய அரசியல் வாழ்க்கை அத்தோடு முடிந்து போய்விடும் என்று அவர் கூறியுள்ளார். சொத்து குவிப்பு வழக்கு போட்டதும் சுப்பிரமணிய சாமி தான், அதுக்கு முடிவு கட்ட போறதும் சுப்பிரமணிய சாமி தாங்க. மேலும் இது போன்ற முக்கிய செய்திகளை தெரிஞ்சுக்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒரிஜினல் காஞ்சிபுரம் பட்டு சேலைகள் உற்பத்தி விலையில் மிகுந்த தரத்துடன் வாங்க காஞ்சிபுரம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி சில்க்ஸ் அண்ட் சாரீஸ். தொடர்புக்கு 9710693492.